ஹாய் ஹாய் ஹாய், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு அமேசிங்கான ரெண்டு அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ரொம்பலாம் பெருசாக இல்லை, சின்ன அப்டேட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்கு சம்மந்தப்பட்டது. அதாவது லிங்க்கில் வந்து ஒரு ப்ரைவசி அப்டேட் தான். ஸோ அது என்ன அப்டேட்டுன்னு நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதாவது வந்து இப்போ நம்ம லிங்க் எல்லாம் இருக்குது, நிறைய யூடியூப் லிங்காக இருக்கட்டும், ஸோ வெப்சைட் லிங்காக இருக்கட்டும், எந்த லிங்க் வேணாலும் இருக்கட்டும், நம்ம எத்தனை வந்து சேட்டில் அப்படியே பேஸ் பண்ணுவோம். பேஸ் பண்ண பிறகு என்ன ஆகும், அது என்ன லிங்க்கு, எங்கேருந்து என்ன லிங்க்கு, இப்போது வெப்சைட்னா இந்த வெப்சைட்டு மாஸ்டர்மைண்ட் அது மாதிரிலாம் வெப்சைட், அந்த வெப்சைட் பேர் படிக்கும். இப்போ யூடியூப் லிங்காக இருந்தால் என்ன ஆகும், ப்ளே வீடியோ, ஓப்பன் வீடியோ, நிஷா டியூட்டோரியல் பார்ட் 15 ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி படிக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் படிக்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை. வாட்ஸ்அப் தரப்புலேருந்து அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ப்ரைவசி இதுக்காக தான் நாங்கள் இந்த லிங்க்குக்கான ஒரு செட்டிங்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டிங்ஸ் மூலமாக என்ன நடக்கும்ன்றதே நான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசி முன்னாடி வீடியோல நம்ம போட்டுருப்போம். ஓகேங்களா? இது எதுக்கானதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ கால் பேசினா நம்ம ட்ராக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ஸ் கால். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அப்டேட் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இது உள்ள இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த அட்வான்ஸ்ன்ற இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க, பக்கத்தில் பாருங்க, ரைட்ல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிசேபிள் லிங்க் ப்ரிவ்யூ. ஓகேங்களா? To help prevent disabling previews, to help prevent your IP address from being inserted by third-party websites, previews for the links you share in chats will no longer be generated. Learn more. Okay, இப்போ பாருங்க இந்த காட்டு. உங்க IP முகவரி அங்கு அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி. Okay. இது ஒரு ப்ரைவசி. அதாவது வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே காட்டாமல் ஒன்லி லிங்க் மட்டுமே சென்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இது மூலமாக நம்மளோட ப்ரைவசி பாதுகாக்கப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணால் எப்படி நடக்கும்னா, டிஃபால்ட்டாக இது ஆஃபில் தான் இருக்கும். இது டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும்போது என்ன நடக்கும், நான் சொன்ன மாதிரி எந்த வெப்சைட் லிங்காக இருக்கட்டும், யூடியூப் லிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது ஜஸ்ட் அப்படியே டிஸ்கிரிப்ஷனோட தான் போகும். இதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா எந்த ஆப்ஷன், prevent your IP address from being inserted by third-party websites. Preview for the links you share in chats will no longer be generated. MFF switch. Okay, இது இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி இப்போ நான் ஆன் பண்றேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு டிஃபரன்ட் காட்டுறேன். ஓகேங்களா? டிஃபால்ட்டா நம்ம எப்பமே லிங்க் பேஸ்ட் பண்ணது எப்படி இருக்கும், இப்போ நான் இது ஆன் பண்ணிட்டு லிங்க் பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இது ஆன் பண்ணேன். இப்போ நான் பேக்ல போய் privacy.com.com/11/21/MHD.com.com. ஓகே, WhatsApp. இப்போ பாருங்க, மெசேஜ் டெக்ஸ்ட் பார், இப்போ நான் லிங்க் பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் சாட்ல. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த லிங்க் பாத்தீங்களா, only லிங்க் மட்டும் தான் படிக்குது. ப்ளே வீடியோ, ஓபன் வீடியோ, அந்த வெப்சைட் அந்த வெப்சைட் பேரும் அது மாதிரிலாம் எதுவுமே படிக்கல. ஓகேங்களா? இது மாதிரி லிங்க்காக லிங்க் மட்டுமே போவோம். இது மூலமாக நம்ம பாதுகாக்கப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் இந்த லிங்க் மூலமாக ட்ராக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லிங்க் இந்த மாதிரி பண்ணுறதும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து என்ன லிங்க்குன்னு தெரியாமல் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவது அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அது என்ன, எப்படி, எத்தனை குரூப் ஆட் பண்ண, எப்படி ஒர்க் ஆகும், எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்டோம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஒரு குரூப் இல்லை ரெண்டு குரூப் எத்தனை குரூப் ஆட் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டிலேருந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணும்போது நம்மளால் ரிப்ளை எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் எத்தனை குரூப் இருந்தாலும் நம்ம அந்த குரூப்பில் தான் போய் பண்ண முடியும். பட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இப்போ நான் இன்ஃபர்மேஷன் பிஐ சொல்கிற ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சிருக்கேன்னா, அதில் நான் மெசேஜ் போட்டால் ஜஸ்ட் நீங்கள் பார்க்க முடியும். இப்போது அந்த கம்யூனிட்டியில் உங்களால் ரிப்ளை பண்ண முடியும். என்னடாங்க சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, புரியலன்னு கேட்குறீங்களா? ஈஸி தான், நான் அது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன்.
எப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் அதை டேக் பண்ணி ரிப்ளை பண்ணி மட்டும் டெக்ஸ்ட்டில் தான் போட முடியும், வாய்ஸ் நோட் போட முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்டில் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். இது ஒரு நல்ல அப்டேட்டு, ஃபஸ்ட் அப்டேட்டோட இந்த அப்டேட் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுக்கும்போது எதுக்கடா வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலாம் கொடுத்து உயிர வாங்குறாங்கன்னு இருந்தது. ஸோ இப்போ இந்த அப்டேட்டை கொடுத்துட்டாங்க, ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும். வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்றும் எவ்வளோ தான் கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இந்த கம்யூனிட்டியில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நான் காட்டுறேன். இருக்குல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு கம்யூனிட்டி இருக்கு, இந்த கம்யூனிட்டியில் வந்து எப்படி இந்த கம்யூனிட்டி உள்ள போன, நம்ம ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி உள்ள போனவனே எப்படி இருக்கும்னா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டியோட சாட் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம மெசேஜ் எல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு மெசேஜ் இதில் வந்திருக்கு. ஓகே, இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணோம், அதாவது வந்து நான் இந்த கம்யூனிட்டியில் அட்மினோ கிடையாது. ஓகேங்களா? அட்மின் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, அந்த அட்மினுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னா போட்டிருக்காங்களா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், கம்யூனிட்டியில் போய் போட்டிருக்க மெசேஜுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்பயும் போல நான் ரியாக்ஷன் காட்டும் கொஞ்சம் வந்துட்டு மேலே டச் பண்ணுங்கள். ஆட் ரிப்ளை டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இங்க வந்து நம்ம ஏதாச்சும் கேபிடல் 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 கே கேபிடல் ஹெச் ஐ ஓ டி ஓ ஐ ஓ ஐ யூ ஐ ஐ ஓகே சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிப்ளை போட்டு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மினுக்கு டைரக்டா ரிப்ளை போய்டும். அனௌன்ஸ்மென்ட் சொல்லிட்டு அந்த மெசேஜ்க்கு இத்தனை பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க, 10 பேர் ரிப்ளை பண்ணி, 10 ரிப்ளை, 12 ரிப்ளை, அந்த மாதிரி போவோம். ஓகேங்களா? இப்போ நான் ரிப்ளை பண்ண 1 ரிப்ளை, அவங்க அந்த மெசேஜ்க்கு அவங்க போட்ட மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை போயிருக்கும். ஓகேங்களா? கம்யூனிட்டிலேருந்து ரிப்ளை பண்ணுறது வாய்ஸ் நோட் போட முடியாது, மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி நிறைய ரிப்ளைஸை நீங்கள் ரிப்ளை மெசேஜை பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதோட நம்ம நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.